is back. வணக்கம். இன்றைக்கி நாம் ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறது, வீட்லேயே எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, முடி கருப்பாக, அதே மாதிரி வந்து முடி நீளமாக வளர, எந்த ஒரு பெயின் இல்லாமல் இருக்க, பொடுகு இல்லாமல் இருக்க, இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸுமே அந்த எண்ணெயில் இருக்குது. அந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கணும்னா, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, இது ரெண்டுமே வேணும். அதே மாதிரி மருதாணி இலை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. அதே மாதிரி வேப்பந்தலை, அதையும் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் வேணும், கருவேப்பிலை. அதுக்கப்புறம் நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து நம்ம சாதாரணமாக வந்து கடையில் கிடைக்கிற நெல்லிக்காய் இல்லை, இந்த நெல்லிக்காய் வந்து மர நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காயையும் வாங்கி வச்சுக்கணும். எல்லாத்தையுமே வந்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கலாம், நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணி அதை சலிச்சிக்கலாம், சலிக்கலாம் இல்லை சலிக்கலனா கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம வந்து எண்ணெயில் தான் போட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இதுக்கு என்ன எண்ணெய் வேணும்னா, நம்ம தேங்காய் எண்ணெய் ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் ஒரு 100 ml எடுத்துக்கிட்டால் போதும். தேங்காய் எண்ணெய் அரை லிட்டர், ஒரு 500 ml, அதே மாதிரி விளக்கெண்ணெய் 100 ml, இதை ரெண்டையுமே கலந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து வச்சிடணும். அது சூடாகி கொஞ்சம் ஆவி வர மாதிரி ஒரு இருக்கும் அந்த டைமில் இந்த நம்ம அரைச்சி வச்ச இந்த பொடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா கூல் ஆகணும், நல்லா இந்த எசன்ஸ் நம்ம போட்ட பவுடரோட எசன்ஸ்லாம் அதில் இறங்குற அளவுக்கு நல்லா கூல் ஆகணும். ஆனதுக்கப்புறம் அதை வடித்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.